हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर मनकोलम कुकिंग चैनल। इन्नैक्कु आडी चव्वाय अम्बाळुक्कु वंदु रोम्बवे उगंद नाळ। इन्नैक्कु नम्म तिरुनल्वेली स्पेशल मंजल पोंगलुम अदुक्कु साइड डिश्क्कु वंदु ताळगम कुळम्बुम पण्णिरुक्कोम। रोम्ब रोम्ब टेस्टा इरुक्कुम इदु रेंडोड काम्बो। இன்னைக்கு ஆடி செவ்வாயா இருக்கு. இன்னைக்கே நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. இல்ல நீங்க அடுத்த ஆடி செவ்வாய் கூட ட்ரை பண்ணலாம். ஆடி செவ்வாயில பண்ணதுல ரொம்ப விசேஷம் இது. இன்னைக்கு எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதே சைஸ் டம்ளரில் வந்து அரை டம்ளர் துவரம் பருப்பு, அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள். எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இப்போ அதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். அதனால் பாத்திரத்தில் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துடலாம். நான் வந்து பாத்திரத்தில் வச்சு குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு 1.5 டம்ளர் மொத்தமாக போட்டிருந்தோம். 1 டம்ளர் அரிசியும் 1.5 டம்ளர் பருப்பும், அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொங்கலுங்கிறதுனால 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி. இப்போ குக்கரில் அடியில் தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் உள்ளே இறக்கிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும். இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம தாளகம் குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு நான் என்னென்ன காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். 7 காய் போட்டிருக்கோம் இன்றைக்கி. 2 முள்ளங்கியை நல்லா இந்த மாதிரி தோலை நீக்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய சைஸ் சவுச்சவையும் கட் பண்ணியிருக்கேன். 2 கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 பெரிய சைஸ் வெள்ளரிக்காயையும் தோலை நீக்கி கட் பண்ணியிருக்கோம். 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி நீல நீளமாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சவுச்சவ், முள்ளங்கி, கேரட் இதெல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹார்டான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். 2 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்துருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா ரெடியாகட்டும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே 1/2 வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயையும் வெள்ளரிக்காய் வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மஞ்சப்பொடியெலாம் போட்டனால எல்லா காய்கறிகளோடையும் அதை நல்லா கோட்டாய் வரணும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். கடாயில் வந்து நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு தான் இந்த குழம்புக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட். எள்ளு அரைச்சி பொடி பண்ணி போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த குழம்பு. எள்ளு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் நான் 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். பாருங்கள், அரிசி வந்து இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இந்த டைமில் இதையும் நம்ம அந்த எள்ளு பிளேட்லேயே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லா ஆறட்டும். இப்போ வந்து அதே கடாயில் நான் 1 ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு நீங்கள் தாளிக்கிறது, வறுத்தரைக்கிறது எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். அதுதான் சுவை. இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு நான் இன்றைக்கி 9 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பருப்போட நிறம்லாம் இந்த மாதிரி நல்லா மாறி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயும் ரொம்ப ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இதில். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாறி வரும். அது வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தேங்காய் கருகிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக தேங்காய் கலர் மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு
இதையும் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம எள்ளு அரிசி ஆற வச்சுருந்தோம், இதுவும் வந்து நல்லா ஆறட்டும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா கூலாயிடுத்து. கூலானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த எள்ளையும் அரிசியும் சேர்த்துட்டு மீதி வறுத்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடி அரைச்ச உடனேயே அவ்வளோ வாசனை, அந்த எள்ளு போட்டு அரைச்சது அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த பொடி ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துடுத்து. இப்போ இதில் நம்ம லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளித்தண்ணியை வச்சுருந்தோம், அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணியோடு சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், புளித்தண்ணியோடு சேர்த்து எல்லாமே நல்ல ஒரு கொதி வருது. புளித்தண்ணியை வந்து கொஞ்சம் நீர்க்கவே கரைச்சிக்கோங்க, ஏன்னா டைம் ஆக குழம்பு வந்து நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்து அந்த பொடியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடி வந்து ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தோட சேர்ந்து வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கொதி வருது. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுது, காய்கறிகளும் நல்லா வெந்துடுது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கு வந்து கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்டே நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இந்த குழம்புக்கு. அவ்வளோ வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயை இந்த மாதிரி தாளித்து கொட்டுறது இந்த குழம்புக்கு வந்து இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். தேங்காயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் வறுபட்டு வரணும். இது வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து குழம்புல நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இதோடு சேர்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல், ரொம்பவே சுவையான தாளக குழம்பு வந்து ரெடி. இங்கே குக்கரில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கி எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்திருக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து நம்ம நெய் சேர்க்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய்யை வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சுட சுட அந்த நெய்யை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பொங்கலோட குழம்பை வச்சு சாப்பிடும் போது இந்த மாதிரி கூழ்வத்தலையும் பொறிச்சு அதையும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கூழ்வத்தலை பொறிச்சாச்சு, அதையும் நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்மளோட ரொம்பவே அருமையான ரெசிபிஸ் எல்லாமே ரெடி. ஆடி செவ்வாய் ஸ்பெஷல் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாள் இன்றைக்கி. நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் மஞ்சள் பொங்கல், அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி தாழக குழம்பு கூழ்வத்தலோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.